குட் ஈவினிங் டால் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ் இந்த இது பார்க்கும்போது உன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் முருங்கை இது பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் முறிங்கா சொல்லக்கூடிய முருங்கை தாவரம் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் எஸ் இதில் எது ஸ்டெம் இது ஸ்டெம்மா இல்லை இது ஸ்டெம்மா எங்கேருந்து லீஃப் டெவலப் ஆகியிருக்கோ அதுதான் ஸ்டெம் இல்லையா அப்போது இது தான் ஸ்டெம் ஸ்டெம்லேருந்து தான் நமக்கு லீஃப் டெவலப் ஆகிருக்கு எஸ் ஸ்டெம்மில் பாருங்கள் நமக்கு ஒரு நோட்லேருந்து ரைட் சைடில் லீஃப் டெவலப் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த நூலில் லெஃப்ட் சைடில் டெவலப் ஆயிருக்கு அதுக்கும் அடுத்த நூலில் ரைட் சைட் இப்படி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படி மாறி மாறி லீஃப் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அது என்ன ஃபில்லடாக்சி எஸ் ஆல்டர்னேட் ஃபில்லடாக்சி ஒரு நூல்லேருந்தும் ஒரு லீஃப் தான் டெவலப் ஆயிருக்கு அதுவும் ஆல்டர்னேட் மனதில் டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா அது ஆல்டர்னேட் ஃபில்லடாக்சியாக இருக்கும் அண்டு இந்த லீஃப்லாம் சிம்பிள் லீஃபாக இல்லை காம்பவுண்ட் லீஃபாக எஸ் சிம்பிள் லீஃப் அப்படின்னா ஒரே ஒரு பீடியோலில் ஒரே ஒரு லீஃப் லேமினா இருக்கும் இல்லையா ஓகே ஒடாது பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் லீஃபோடைய பார்ட்ஸ் என்ன எஸ் லீஃப் பேஸ் பீடியோல் லீஃப் லேமினா இப்படி த்ரீ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஓகே இதில் நமக்கு லீஃப் லேமினா ஒரு சிங்கிள் லீஃப் லேமினா ஒரு சிங்கிள் பீடியோல் மூலமாக ஸ்டெம்மோட கனெக்டடாக இருக்குது அப்படின்னா அது சிம்பிள் லீஃபாக இருக்கும் நிறைய லீஃப் லேமினாஸ் ஒரு பீடியோல அட்டாச்சாக இருந்து அது ஸ்டெம்மோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் லீஃப் இல்லையா நமக்கு ஒரு பிடிஓல் நம்ம காம்பவுண்ட் லீஃப்னாவே இதில் நிறைய லீஃப்லேஜ் இருக்கிறதுனால இது காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் காம்பவுண்ட் லீஃப்லேயே பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபா இல்லை பாம்பேட்லி காம்பவுண்ட் லீஃபா அப்படின்னு ஒரு கொஷன் வரும் இல்லையா எஸ் பாம்பேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா நமக்கு பிடிஓலோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்படி நமக்கு ஃபிங்கர் ஃபிங்கர்ஸ் வந்து பாம்லேருந்து டெவலப் ஆகுதோ அதுபோல் பிடிஓலோடைய டிப்பில் இருந்து லீஃப் லேமினாஸ் டெவலப் ஆச்சுன்னா அது பாமேட்லி காம்பவுண்ட் லீஃப் ஓகே இதில் பாம்பேட்லி காம்பவுண்ட் லீஃப் கிடையாது எஸ் இது நம்மளால் ஈஸியாக டிஸ்டிங் யூஸ் பண்ண முடியும் இது பின் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் தான் எஸ் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்லேயும் நமக்கு காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னாவே அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பிடிஓவில் பிடிஓவில் சொல்லக்கூடாது ட்ராக்கீஸ் அப்படி சொன்னோம் ஓகே நமக்கு பின்னட்லி காம்பவுண்ட் லீஃபில் லீஃப் லேமினாஸ் எங்கே அட்டாச்சாக இருக்குது அதை பேஸ் பண்ணி அதை யூனி பின்னேட் காம்பவுண்ட் லீஃப் பை பின்னேட் காம்பவுண்ட் லீஃப் ட்ரைபினேட் காம்பவுண்ட் லீஃப் டி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நமக்கு நிறைய கேட்டகரைசேஷன் இருக்கும் கே இதில் பாரு இதில் இதுதான் ஸ்டெம் இருந்து நமக்கு ராக்கிஸ் டெவலப் ஆயிருக்கு இந்த ராகீஸில் லீஃப் லாமினா டெவலப் ஆகலை ராக்கிஸ் ஃபர்தராக பிரான்ச்சஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த பிரான்ச்சஸ்லேயும் லீஃப் லாமினா டெவலப் ஆகலை இந்த செகண்டரி ராக்கையும் ஃபர்தராக பிரான்ச்சஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது டர்ஷரி ராகிஸ் டெவலப் ஆயிருக்கு இந்த டேர்ஷரி ராக்கீஸில் தான் லீஃப் லெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே லீஃப் லெட்ஸ் ஆர் அரைஸ்டு ஃப்ரம் டேர்ஷரி ராக்கை ஆர் டேர்ம் டஸ் ட்ரைபின்னேட் காம்பவுண்ட் லீஃப் எஸ் ப்ரைமரி ராகேஸ் ராக்கீஸ் செகண்டரி ராக்கீஸை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் செகண்டரி ராக்கீஸ் டேர்ஷரி ராக்கீஸை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த டேர்ஷரி ராக்கீஸ் தான் லீஃப் லெட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்போது இது ட்ரைபின்னேட் காம்பவுண்ட் லீஃப் லீஃப் லாமினாஸ் லீஃப்லெட்ஸ் எந்த இடத்துல அட்டாச்சாக இருக்குது இன் அதுவாஸ் லீஃப்லெட்ஸ் எங்கேருந்து அரைஸாக இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபை யூனிபினேட் பை பின்னேட் ட்ரை பின்னேட் டி காம்பவுண்ட் இப்படி நிறைய கேட்டகரைசேஷன் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நீம் இருக்குது அப்படின்னா நீமில் ப்ரைமரி ராக்டீஸ்லே லீஃப்லெட்ஸ் அட்டாச்சாக இருக்குது அப்போ இது யூனிபின்னேட் காம்பவுண்ட் லீஃப் யூனிபினேட் காம்பவுண்ட் லீஃபில் லீஃப் லட்ஸ் ஈக்குவலாக இருக்கா ஈவன் நம்பரில் இருக்கா இல்லை ஆட் நம்பரில் இருக்கா அதை பேஸ் பண்ணி அதை இம்பாரிபின்னேட் அண்டு பேரிபினட் ரெண்டாக இருக்கும் எஸ் இதில் பாரு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் ட்வெல் தேர்ட்டீன் தேர்ட்டின் ஆட் நம்பர் இல்லையா அப்போது இது இம் பேரிபினேட் காம்பவுண்ட் லீஃப் பின்னேட் அப்படின்னாவே யூனிபின்னேட் தான் அப்படின்னு அர்த்தம் எஸ் இது இம் ஆட் நம்பர்ஸில் லீஃப்லெட்ஸ் இருக்கிறதுனால இம்பாரிபினேட் காம்பவுண்ட் லீஃப் அப்படி சொல்லுவோம் இதில் ப்ரைமரி ராகீஸில் லீஃப்லெட்ஸ் அட்டாச்சாக இருக்குது ஆனால் முறிங்கால ப்ரைமரி ராக்கீஸில் லீஃப்லெட்ஸ் இல்லை செகண்டரி ராக்கீஸ்லேயும் இல்லை டேர்ஷரி ராக்கீஸில் இருக்கு இல்லையா அப்போ இது ட்ரைபினேட் காம்பவுண்ட் லீஃப் எஸ் ட்ரைபின்னேட் காம்பவுண்ட் லீஃப்ன்றது இந்த லீஃப்லெட்ஸ் விச் ஆர் அரைஸ்டு ஃப்ரம் டேர்ஷரி ராக்கை ஆர் டேம் டெஸ் ட்ரைபினேட் காம்பவுண்ட் லீஃப் இஸ் இது ஸ்டெம் இது பிரைமரி ராக்கி இது செகண்டரி ராக்கீஸ் ഇത് ടർഷറി റാക്കീസ് ടർഷരി റാക്കീസിൽ നമുക്ക് ലീഫ് ഡെവലപ്പ് ഡെവലപ്പായിരക്കനാ ഇത് ട്രൈ കോമ്പൗണ്ട് ലീഫ് അപ്പംക്കാങ്ങ് എസ് ക്ലിയറാ താങ്ക് യു